மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஐநூறு புதிய பேருந்து சேவைகளை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. புல்வாமா தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. ஈரோடு திண்டலில் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு 35 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. வன உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடி அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வீட்டை தரைமட்டமாக இடித்து தள்ளிய காட்டு யானைகள், மக்கள் அச்சம். புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற சல்லிக்கட்டு போட்டியில் துள்ளியோடிய காளைகளை துடிப்புடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அடையாளம் தெரியாத ஊர்தி மோதியதில் காவலாளி உயிரிழப்பு. ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஓடும் தொடர்வண்டியில் தீ விபத்து, பயணிகளுக்கு பாதிப்பு இல்லை என தகவல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.